நான் சினிமாவுக்கு வந்து 66 வருஷம் முடிச்சு போச்சு. 1947 பிப்ரவரி 10 அந்த நாளில முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரை கிளாப் கட்டிய தூக்கினேன். இப்பெல்லாம் கிளாப் அடிக்கிறவங்கள மரியாதையா சொல்றாங்க, ஆனா அந்த காலத்துல ரொம்ப மரியாதை குறைவா கட்டட டீமா கட்டை அடிக்கிறதுனால கட்டட டீமா. அந்த காலத்தை தொடர்ந்து ஒரு 63-65 வருஷம் என்னுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அநேகமா என் காலத்துல என்னோட தொடங்கியவர்கள் பல பேர் போயிட்டாங்க. அதனால நான் ஒருத்தந்தான் இப்ப இருக்கிறதுலே சீனியர் மோஸ்டோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கே இருக்கு. சீனியர் மோஸ்டோ நான் தான் நினைக்கிறேன். எனக்கு பொதுவா நான் படம் எடுத்துட்டு 45 படம் எடுத்தேன். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் 45 படம் எடுக்கிறது 3-3 ரூபாய் எடுத்திருக்கோம். நான் ஒன்று, மந்துலு ஒன்று, தேவர் ஒன்று. அது தவிர ஸ்டூடியோ ஒன்று எவனியில் நிறைய எடுத்திருக்காங்க, மாடர்ன் தியேட்டர் சேலம் நிறைய எடுத்திருக்காங்க. எமங் தி சீனியர், எமங் தி இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹோப் ஐ ஆம் தி சீனியர் மோஸ்ட். அந்த சீனியர் மோஸ்டாக இருக்கிறதுனால தொழிலில் அமைப்புகளில் ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ், சின்ன சின்ன போக்குகளில் மாற்றங்கள், இது வரைச்சு நான் வெளிப்படையாகவே இது சரியில்லை, இது இண்டஸ்ட்ரியை கெடுத்துடும், இண்டஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ற பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் இப்ப நாம பேசுறோம். அதாவது ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் அவனவனுக்கு தனித்தனி ரைட்ஸ் இருக்கு. அவர் வந்து அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்க ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ அவங்க ஃபுல்லா என்ஜாய் பண்றதோ அதை எக்ஸசைஸ் பண்றதோ அவங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷனை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. அந்த முறையில எல்லாருமே தற்காப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில எதை செய்யணுமோ செய்திக்கலாம். ஆனா சினிமாவில் ஒரு எலிமெண்ட் இருக்கு. என்ன என்னன்னு கேட்டா, ஒரு படம் நான் எடுக்கிறேன், அதை ரிலீஸ் பண்றேன்னா அந்த ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால அதுக்கு ரிசர்வேஷன் போடுவேன். ஏன் ரிசர்வேஷன் போடுறேன்னா, ஆரம்பிக்கிற அன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல் மோதி, ஒருத்தன் மேல ஒருத்தன் பெண்ணு அப்படி டிக்கெட் வாங்கி அந்த அநாகரீகமான துன்பத்துக்கு ஆட்படக்கூடிய படம் நிலை வர வேண்டாங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். இது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. அப்படி வசூல் பண்ற ரிசர்வேஷன் அமௌண்ட் இருக்கு பாருங்க, அது இம்மீடியட்டா யார் கொடுத்தாலும் அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கு போய் சேரணும். நான் இப்போ ஒரு ஒரு ரிசர்வேஷன் போட்டு நான் கலெக்ட் பண்றேன்னா, ஒரு ரெண்டு நாள்லயோ 3 நாள்லயோ 5 நாள்லயோ படத்தை காட்டிடணும். ஆனா நான் ரிசர்வேஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதிக நாள் படம் காட்ட முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டு போடும். நான் காரணம் இல்லாம பல்வேறு காரணங்களால நிலை எனக்கு ஏற்பட்டு போனா அதனுடைய நியாயங்கள் என்னன்னா, அந்த ரிசர்வேஷன் படத்தை திரும்ப கொடுத்துடணும். அந்த பணம் திரும்ப கொடுத்தாத்தான் அது சர்க்குலேஷனுக்கு வரும். அப்படி சர்க்குலேஷனுக்கு வரைச்சு பாக்கி படங்களுக்கு அந்த மணி போய் அது ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஈக்குவிலிபிரியம், அதை மெயின்டைன் பண்ணும். சர்க்குலேஷனுக்கு போக முடியாம மணி பிளாக் ஆகி போச்சுன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது அதர் பிக்சருடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கும். அதர் பிக்சர்களுக்கு ஆக வேண்டிய கலெக்ஷன், அதர் பிக்சர்களுக்கு ஆக வேண்டிய ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அதெல்லாம் இருக்கும். இப்ப நான் சமீபத்தில் பார்க்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற வார்த்தையே, இட் இஸ் ரிசர்வ்ட், இட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் யூ டு சி, இட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் யூ டு கிவ் அ பிளேஸ் டு சிட்
அண்ட் வாட்ச். அதை நாம வந்து நம்ம நாலு மூணு நாளே ரிசர்வ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி பிளாக் பண்ணமெல்லாம் கன்சாலிடேஷன் ஆஃப் மணி தட் இஸ் இன் அதர் வேஸ் பிளாக்கிங் தி மணி விச் இஸ் மஸ்ட் பி அவைலபிள் டு தி அதர் ஃபிலிம்ஸ். அதை நம்ம பிளாக் பண்றதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா தி சர்க்குலேஷன் இஸ் வயலேட்டட். என் மெயின் பாயிண்ட் இதுதான், ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் ஆஃப் மணி ரிசர்வேஷனுடைய பீரியடு இலாங்கேட்டடா இருந்ததுமானால் வேரியஸ் ரீசன், நியாயமான காரணங்கள், உண்மையான காலங்கள் இருந்தா கூட அது அந்த காலநிலை ஏற்படும் பொழுது ரிசர்வேஷன் மணி ஷுட் பி ரிட்டர்ன்டு. அப்படி ரிட்டர்ன் பண்ணா அந்த சர்க்குலேஷன் இருக்கு பாருங்க, அந்த சர்க்குலேஷன் சர்க்கிள் இருக்கு பாருங்க, அது கட் ஆஃப் ஆகாது. அது வித் அவைலபிள் சினிமா தொழிலுக்கு ஜனங்கள் தேர்ந்து வர்ற பணம், வேற ஏரியா எங்களுக்கு பணம், ஜனங்கள் தேர்ந்து வர்ற பணம் சினிமா தொழிலுக்கு ஜனங்கள் தேர்ந்து வர்ற பணம் இருக்குமா, அதனுடைய கான்ஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா ஏற்கனவே சினிமாவை பத்தி இப்ப எப்படி பேசிக்கிறோம் நாங்க என்ன நீங்க இல்ல சினிமாவின் ஓட்டப்படுகு சினிமா இந்த காலநிலையில நல்லா இருந்து 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 வளர்ந்து இன்னைக்கு என்னன்னா எக்கனாமிக் டிப்ரெஷன்ல எக்கனாமிக் இன்வியபிலிட்டின்னு சொல்றாங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் காஸ்ட் ஆஃப் ரியலைசேஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு அதுக்கு இன்வியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இன்வியபிலிட்டிய என்ஹான்ஸ் பண்ணிடும் ரிசர்வேஷன்கிற ஒரு ஆஸ்பெக்ட நாம அடிக்குவேட்டா மெயின்டைன் பண்ற. ஐ ஹோப் நான் உங்களுக்கு நான் நினைக்கிறத கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது கான்ஸ்டன்சி ஆஃப் தி சர்க்குலேஷன் ஆஃப் மணி தட் இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் சீயிங் சினிமா பை ரிசர்வேஷன் ஷுட் நாட் பி கன்சாலிடேட்டட் ஆன் ஒன் சைடு, இட் மஸ்ட் பி கட் ஆஃப் அண்ட் லெட் டு யூஸ் ஆஃப் அதர் பிக்சர்ஸ் ஈவன் ஃபார் திஸ் பிக்சர் ஆல்சோ இட் கேன் பி யூஸ். உங்களுக்கு திங்கக்கிழமை போக முடியாது, புதன்கிழமை போறதுக்கு திங்கக்கிழமைக்கு ரிசர்வ் பண்ணிட்டேன் பண்ண கூட நான் புதன்கிழமைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போவேன். திஸ் எலிமெண்ட் ஷுட் நாட் கம் இன் சினிமா, திஸ் எலிமெண்ட் ஷுட் நாட் கம். ஒன்னு பெரிய கிரைம் ஒண்ணும் இல்லை, தேர் இஸ் நத்திங் பட் மச். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அலோவ் பண்ணாம இருக்கணும், அதுதான் சினிமாவுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். புதிய தவறான அமைப்புகளை துண்டிக்கிறதா இருக்கும். இன்னொன்று, நான் என் பிள்ளைய வச்சு ஒரு படம் எடுத்தோம், அவளை எடுக்க சொல்லிட்டேன். அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னால நான் மூணு தான் சொன்னேன், வயலன்ஸ் ஜாஸ்தி இல்லாம பார்த்துக்கோ அது தேசத்தை கெடுக்கும், செக்ஸ் ஜாஸ்தி இல்லாம பார்த்துக்கோ அது மாரல்ஸ் கெடுக்கும், ரெண்டாவது பொம்பளைங்களை வெறும்னு அழவிட்டு அழவிட்டு அழுவாச்சி போடமா அதை பண்ணாத. காரணம் என்னன்னு கேட்டா வீட்டுக்குள்ளதான் பொம்பளை அழுது விட்டு இருக்கா, யார் வீட்டுலயாவது ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை அழாம இருக்கா சொல்லுங்க, நான் அது பார்க்க. அவளை மேலும் துன்பமான காட்சியில காட்டி அவளை வந்து அழ வைக்கிறத பிரயோஜனம் இல்லை. இந்த மூணு பேசத்துல நீ படம் எடுத்து போன படம் எடுத்துதான் படம் நான் பார்த்த நன்னா இருக்கேன், நல்லா இருக்குன்னு நான் சொன்னச்ச முக்தா சீனிவாசன் தன் படத்துல நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு கான்பரன்ஸ் போட்டாங்கன்ட்டு மிஸ்இன்டர்பிரேஷன் தயவு பண்ணி பண்ணிக்காதீங்க. படம் இன்னையிலே பாருங்க நல்லா இருக்கு, பை எனி ஸ்டாண்டர்ட் பை எனி வேல்யூவேஷன் ஏதாவது ஒரு சீனியர் பீப்புளை பார்க்க சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் அ குட் ஃபிலம், பெஸ்ட் ஃபிலிம் தான் சொல்றாங்களா நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ குட் ஃபிலம், யூ கேன் சி அசல் கேட்டு யூ கேன் சி அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய படம், அதாவது என் பிள்ளைய விட்டு நான் இழுக்க சொல்லி அவன் இழுத்து அவன் இருக்கிற காலத்தை அப்ப கிட்ட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பார்த்துட்டு முழுக்க பார்த்து முழுக்க அதே வேலையா இருந்தேன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற பார்த்து அது ரைட் ட்ராக்ல தான் போடுறா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நான் அந்த படம் படம் பார்க்கணும் போது நல்லா இருக்குங்கிறான், நல்ல காமெடிங்கிறான், வல்கர் இல்லைங்கிறதான், சென்சேஷனல் இல்லைங்கிறான்,
பட்ஜெட் கலெக்ஷன் இல்லை. என்ன பண்ண முடியும்? நான் 45 படம் எடுத்திருக்கேங்க, அதில் சில படங்கள் கலெக்ஷனே இல்லாம முதல் நாளே படுத்திக்கிட்ட படங்களும் உண்டு இருக்கு. அதனால எனக்கு இது ஒண்ணு சர்ப்ரைஸ் இல்லை. இதுக்கு இதை டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் அனுபவிச்சுட்டேன், 45 படத்தை கிட்டத்தட்ட 10-12 படங்கள் டோட்டல் ஃபிளாப்ங்கிறத அனுப்பிச்சிட்டேன். ஆனாலும் நான் இப்ப என்ன காரணமா உங்களை மீட் பண்ணி இதை சொல்லணுங்கிறச்சு, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திஸ் ரிசர்வேஷன் பாலிசி மஸ்ட் பி ட்ரூலி காப்பாற்றணும். என்னுடைய மெயின் சப்ஜெக்ட் இது, ரிசர்வேஷன் பாலிசியை காப்பாற்றணும். ரிசர்வேஷன் பாலிசி தன்னுடைய டிராக்கை விட்டு நடக்கி கன்சாலிடேஷன் ஆஃப் பிளாக்கிங் ஆஃப் மணி ஒரு பக்கம், thereby depriving the other purchase from their normal realization should be stopped. A basic point one. This is the basic point. So now I'm going to make it a Kamalasan is my good old friend. That's what I'm going to do. I'm going to say that 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 Hindu paper is going to say that ஏதோ ஒரு அபிப்பிராயம் சொல்ல, நான் ஏதோ ஒரு அபிப்பிராயம் சொல்றேன். ஆல் திங்ஸ் ஆர் செட் அசைட், அதோட அது வேற விஷயம். அதனால ஐ அப்பீல் நாட் ஓன்லி கல்ஃபி கமலஹாசன் டு எவ்ரி ப்ரொடியூசர் தட் யூ ஹவ் காட் தி ரைட் டு ஹாவ் ரிசர்வேஷன், பட் தட் ரிசர்வேஷன் ஷுட் நாட் பி எக்ஸ்டெண்டட் டூ லாங் ஆஸ் இட் ஷுட் காஸ்ட் money non-availability to other films. I hope I can make my point clear. Reservation is right. If we can have reservation, we can must continue reservation. There is physical protection ka hue na mai kalpana mein rakhe, but so far and no further. If we are urthuk pola, idhik mele hoa kudaage. So far and no further is the biggest logic of third law of relativity. Nei besi barthir ka bainga, ikon thiriya. தேர்ட் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிறது சோ ஃபார் அண்ட் நோ ஃபர்தர். ஒவ்வொரு விஷயத்தையும் எதுவரையில் போகலாம், இதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த தேர்ட் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டிய, சோ ஃபார் அண்ட் நோ ஃபர்தர்ங்கிற ரிலேட்டிவிட்டிய, பிரசன்ட் மெத்தட் ஆஃப் ரிசர்வேஷன் இக்னோர் பண்றது, அந்த இக்னோர் பண்றதுங்கிறது தடுக்கணும். அதனால ரிசர்வேஷன் கேன் ஹாவ் இம்மிடியட்லி, பட் ரிசர்வேஷன் பீரியட் அட் திஸ் ஷாப். அதுக்கு வாட்டவர் மேபி தி ரீசன், வாட்டவர் மேபி இஃப் தி இஸ் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் கமிங், நீங்க இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிசர்வேஷன் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ தட் தி இண்டஸ்ட்ரி ஹேவ் இட்ஸ் ஓன் சர்க்குலேஷன் வித்வுட் இன்டர்ஃபியரன்ஸ் வித்வுட் எனி சார்ட் ஆஃப் கட். திஸ் இஸ் மை பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, நான் ஐ ஹோப் I have explained enough about this subject. Let me go to the other subject. நாம் எல்லாரும் நீங்க நான் அனைவரும் நல்லபடம் எடுங்கோ நல்லபடம் எடுங்கோ நல்லபடுங்கோ கண்டினியூவா சொல்லாத நாளே கிடையாது. நம்ம படங்கள் நன்னா இல்லை, நம்ம படங்கள் நன்னா இல்லை, நன்னா இல்லை, இதுவும் சொல்லாத நாளே கிடையாது. இந்த ரெண்டு நல்லபடங்கள் எடுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம், நல்லா இல்லாத பகுதிகளையும் எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரெண்டையும் நிறைவேற்றத்துக்கு அடிப்படை காரணமா நல்ல படங்கள் பார்க்கப்பட வேணும்.